அந்த அவங்க பேசட்டோன்றதுக்கு கொடுத்துட்டீங்க, அந்த ஜோடிக்கு கொடுத்துட்டீங்க. ஆமா, காலையில இருந்து நம்ம நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சாதான் 200 ரூபா. ஏதோ அவங்க 200 ரூபா தரங்க, நம்ம பிள்ளைங்களையும் வீட்ல இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்ன. நான் இதை எங்க வீட்டுக்காட்ட தெரியாம செய்யலம்மா, எங்க வீட்டுக்காட்டி நான் இதை சொன்னேன், எப்ப இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, இது சரியா என்னவோ தெரியல, நீ இப்ப செய்யறதா இருந்தா செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த இதுல என்ன ஆயிடுச்சு, ஒரு என் மேல வந்து கேஸ் போட்டாங்க. ஆனா வந்து அந்த கேஸ்லயும் வந்து இவங்க தப்பு பண்ண கிடையாது, ஏதோ வீடு கொடுத்தாங்க, அது வந்து கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்க அப்பா மூலமா ஒருத்தர் உங்களுக்கு எதுவும் தெரியாது, உங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல, நிரபராதிங்கிற மாதிரி வெளியே வந்துட்டீங்க. ஆமாங்கம்மா, இப்ப என்ன ஆயிடுச்சு, எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போய் 2 வருஷம் ஆகுதுங்கம்மா. சரி, தினம் போன்ல பேசுறாரு, காசு கொடுத்தும் 2 வருஷம் ஆகுது, விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த 2 பிள்ளைங்களை வச்சுட்டு நான் எவ்வளவு சிரமப்படுவேன். இப்பயும் நான் சொல்றேன், என் வீட்டுக்காரு நைட்டு வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, இன்னைக்கு காலையில இருந்து போனே எடுக்கல. இப்ப நீங்க உங்க அம்மா தான் உங்களுக்கு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா. உறுதியா இருக்கீங்களா? உறுதியா இருக்கேன். பாட்டியும் அம்மாவும் கஷ்டப்படுறத நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆமா. அப்பா திரும்ப வரணும், உங்க கூடவே இருக்கணும். அப்படி விருப்பம் இல்லைனாலுமே இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அது வேணாம். எங்களை தேடி வராங்கன்னா இப்ப வந்து ஒழுங்கா இருந்து வேலை செஞ்சு எங்களை பாத்துக்கிற மாதிரி இருந்தா அப்பா கூட இருக்கலாங்க மேம். இல்ல அப்படி அவங்கதான் வேணும், நான் அப்படிதான் பேசுவேன். யாரு வேணும்? ராணிதான் வேணும், அப்படிதான் பேசுவேன். அப்படின்னா அங்க ராணி கூடவே போய் இருக்கட்டும், எங்க அம்மா வந்து இந்த கஷ்டமும் படுத்த கூடாது, அவ்வளவுதான். சரி கண்டா, நீ சொல்லிடப்பா. எங்களுக்கு எங்க அப்பா வேணும் மேம். அங்க எந்த இது இந்த இது இப்ப பேசி முடிச்சா கூட அங்க எந்த டச்சுமே இல்லாம